யமஹா ஆர்எக்ஸ் 100 வார்ம் கியர் மாற்றுறது எப்படி? பேக் வீல் ரப்பர் வந்து பார்த்திங்கன்னா அந்த பவுட்ரு பான்ஸ் பவுட்ரு நான் போட்டிருப்பேன், அதை பார்த்தா தெரியும் உங்களுக்கு. ஸோ அந்த பான்ஸ் பவுட்ரில் வந்து அழகாக ஜம்முன்னு ஜோரா இந்த மாதிரி, ஏன்னா நம்ம லாங் போவோம், அது மெல்ட் ஆகாம இருக்கிறதுக்கு தான் இந்த பான்ஸ் பவுட்ரு போடுறது, அது ஒரு தகவல். இந்த வீலில் அழகாக செட்டிங் பண்ணுவேன். அதே மாதிரி இந்த வார்ம் கியரில் என்னென்ன வருது அப்படின்ற ஒரு தகவல். ஸோ இதில் பார்த்திங்கன்னா ரெண்டு வாசரு, சின்ன வாசரு, வார்ம் கியரு, லாக்கு, இந்த நெட்டு, இதில் வர இது உள்ள ஒரு ஆயில் சீலு. ஏன்னா நம்ம தண்ணி உள்ளே போகாது, நம்ம தண்ணி உள்ளே போகாது. வார்ம் கியரு உங்களுக்கு ஒரு வாட்டி மாட்டிங்கன்னா வார்ம் கியர் எந்த விதமான ஃபால்ட்டும் வராது, அது ஒரு முக்கிய தகவல். ஸோ இப்போது நம்ம வார்ம் கியர் மாற்றுறது எப்படி அப்படின்ற ஒரு தகவலாக நம்ம பார்க்கலாம். ஸோ இதுதான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். வார்ம் கியரில் ஸ்டூடெண்ட்ஸுங்க எல்லாமே நல்லா தெரிஞ்சுக்கணும். வார்ம் கியரை வந்து நீங்கள் தவிர விட்டிங்கன்னா அடிக்கடிக்கு வார்ம் கியர் போவோம், இது ஒரு முக்கிய விஷயம். இப்போது நான் இந்த ஆயில் சீல் அதை வச்சுருக்கேன். இப்போ ஆயில் சீல் பார்த்திங்கன்னா ரொம்ப ஜோரா, இதுதான் அந்த ஆயில் சீல். ஸோ இந்த ஆயில் சீல் வந்து இதுதான் இந்த வரக்கூடிய ஆயில் சீலு. ஸோ இதை வந்து இந்த ஆயில் சீலு இதில் வரும். இந்த ஆயில் சீல் நீங்கள் போடலைன்னா நிச்சயமாக வார்ம் கியரு போயிடும். இது நம்ம தேடி கண்டுபிடிச்சி வாங்கி போடணும். நிறைய நண்பர்களுக்கு தெரியாது, இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இந்த வார்ம் கியர் ஆயில் சீல் வந்து ரொம்ப முக்கியமானது, இல்லைன்னா தண்ணி இது வழியாக உள்ளே போயிடும். நீங்கள் இந்த ஆயில் சீல் போடலை அப்படின்னா நிச்சயமாக வார்ம் கியர் வந்து போகக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்குது. இதுதான் இது யமஹா ஆர்எக்ஸ் 100 வார்ம் கியர் மாற்றுறது எப்படி அப்படின்ற ஒரு தகவலாக நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து நான் இது வார்ம் கியர் வந்து மாற்றுறது எப்படின்றது ஒரு அருமையாக ஒரு தகவல் நம்ம பார்க்கலாம். ஸோ இதுதான் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் மெயினாக. இப்போ வந்து அழகாக இந்த லாக்கை நான் கழட்டுற பாருங்க, லாக் கழிச்சி அடுத்தது வெளியே வந்துடுச்சு. ஸோ மேலே ஒரு வாசல், அதாவது லாக்கு மேலே ஒரு வாசல் வார்ம் கியர், அதே மாதிரி கீழே ஒரு வாசல். இப்போது இது மெயினாக இந்த வார்ம் கியர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் அழகாக ஜோரா ஜம்முன்னு இந்த மாதிரி டூல்ஸ் தனியாக விற்கிது. இதுதான் என்னுடைய வாங்கியது. இப்போது நம்ம வார்ம் கியர் மாற்றுறது எப்படின்ற ஒரு தகவலாக பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம ஆக்சுவலாக வந்து கைட்டு வச்சுருக்கோம், புதுசாக மாற்றுறோம் வார்ம் கியர். ஸ்டூடெண்ட்ஸுக்கு மெயினாக தெரியுது என்னென்னா, முதல்ல அழகாக அப்படி கவுத்துங்க. இதில் பெயிண்ட் அடிச்சிருந்தீங்கன்னா நல்லா எம்எல்சிட்ட போட்டு நல்லா தேய்ச்சிருங்க, இல்லைன்னா அந்த வார்ம் கியர் ஏறாது, அது ஒரு முக்கிய தகவல். இப்போது இந்த வாசர் போட்டேன். இப்போ அடுத்தது என்னென்னா, சரி இது வந்து வார்ம் கியரில் வந்து இந்த ஆயில் சீல் ஒன்று வச்சுருக்க பாருங்க, இந்த சீல் வந்து ரொம்ப முக்கியம். இந்த சீலு இல்லைன்னா இது வழியாக தண்ணி போய் இது துருப்பிடிச்சி ஜாம் ஆகி நின்றுக்கும், கேபிள் கட் ஆகிடும், மீட்ரு போயிடும். நமக்கு எதுவுமே புரியாது, என்னடா நம்ம எப்படி மீட்ரு கேபிள் போகுது அப்படின்னு. ஆனால் இதுதான் மெயின், இந்த ஆயில் சீலு தான் ரொம்ப முக்கியம். அதே இப்போ பாருங்கள் டைட்டாக இருக்கும், இதுதான் டைட்டாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா நான் ரொம்ப நாளாக வீடியோ கொடுக்கல, ஆர்எக்ஸ் 100 பற்றி கொடுக்கணுன்ற ஒரு உத்தேசத்தில் இப்போ நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நான் வந்து இப்போ டூ வீலர்
டர்னிங் ஒர்க் ஷாப் வச்சுருக்கேன். சூப்பர் டர்னிங் ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லி கடை பேர் அது. இப்போ எல்லாமே பட்டர ஒர்க்கு எல்லாமே செய்ய ஆரம்பிச்சிட்டேன். இப்போ வந்து சூடு சொல்லு மெயினாக ஒன்று என்னென்னா இந்த மாதிரி புது நெட்டு, இந்த மாதிரி வாம் கியர், உள்ள ஆயில் சீலு. இந்த ஆயில் சீலு அடிக்கிறத நான் காட்டியிருப்பேன். ஸோ அது உங்களுக்கு வரும் இப்போ மாற்றுறது எப்படின்னு. ஸோ இதில் மெயினாக ஒரு வாசர் ஒன்று வரும் மெலிசா, அதாவது நம்ம கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு வாசர் மெலிசாக வரும். அது இல்லைனாலும் பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போது இந்த வாமிக்கிற அப்படி ஜம்முனு ஜுவாராக உள்ளே போட்டிங்கன்னா அப்படி உள்ளே போயிடும். இந்த டூல்ஸு பார்த்தீங்கன்னா 300 தான் இது விலை. அப்படி அழுத்துனீங்கன்னா இங்கே கரெக்டாக லாக் ஆகிடும். இப்போது ஜம்முனு அப்படி உள்ளே போட்டிங்கன்னா அவ்வளோதான். நல்லா ஃபுல் டைட், நல்லா ஃபுல் டைட் வச்சிங்க. இது ஃப்ரீயாக சுற்றணும். இது பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக சுற்றும், நல்லா அழகாக. ஏன்னா உள்ளே ஆயில் லூப்ளிகேஷன் பண்ணிட்டு இப்போ அடுத்தது உள்ள ஒரு வாசர் இருக்கு. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இது ஒரு வாசர் மெயினாக உங்களுக்கு சொல்கிறேன். சூடன் செலுக்கு, அடுத்தது வாம்கேர். இப்படியும் சுத்தணும், ரிவேர்ஸும் சுத்தணும். நம்ம வண்டி பின்னாடி எடுப்போம், முன்னாடி எடுப்போம். அப்போது இதை வந்து அழகாக வாம்கேரில் RX 100 135 ஸ்பீடு எல்லாத்துக்குமே காமன். ஸோ இதுதான் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். அடுத்தது இதுக்கு மேலே ஒரு வாசர், அதுக்கு அடுத்தது லாக்கு. இந்த லாக் வந்து எப்படின்னா அழுத்தினா விரிகிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு 1x1 உங்களுக்கு எல்லாமே வரும். RX 100 நீங்களே பிரித்து வேலை பார்த்துடலாம். முதல்ல ஃப்ரேம் எப்படி அசம்பிளி பண்ணுறன்றத ஒரு தகவலாக பார்த்துக்கலாம். அவ்வளோதான், இப்போ வாங்கிர் மாட்டியாச்சு. இதுதான் விஷயம். ஏன்னா பிரேக்ஸு கேமு இதெல்லாம் வந்து நம்ம ஈஸியாக மாற்றிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போது இந்த மாதிரி ஜம்முனு துவாரா தூக்கி மாட்டியாச்சு. வாங்கிர் மாற்றுறது எப்படி அப்படின்ற ஒரு தகவலை பார்த்துருக்குறோம். இப்போது இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. இதில் புள்ளி ஒன்று வரும், ஆனால் இதில் இல்லை. ஸோ அந்த புள்ளி இருக்குது. கௌரவி பாருங்க, இந்த புள்ளி இதில் பார்த்தீங்கன்னா புள்ளி இருக்கும், சரியாக தெரியாது. இதை வந்து நான் கொஞ்சம் கிரைண்ட் பண்ணி போட்டேன் இதை, அதனால் உங்களுக்கு இதுவாக இருக்கும். ஸோ இப்போ இதை எப்படி நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு. ஏற்கனவே கிரீஸ் இருக்குது உள்ளார. இதில் வந்து ரொம்ப பார்க்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. சூடர்ஸுக்கு தெரியாது. ஏன்னா இதில் வந்து பட்டை பெருசாக வரும். இந்த மாதிரி இந்த கவ வந்து உட்கார்ற இது வரும்.